Hi friends, I am going to make an evening snack for you. If you like this video, please subscribe and press the bell icon. Then the photo recipes will come. How do you do this? பாசி பருப்பு பக்கோடா செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்திரலாம். நான் பாசி பருப்பு 200 grams எடுத்துர்க்கேன். 200 grams எடுத்து அது 2 hours soak பண்ணிருக்கேன். அது 2 to 3 times நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 hours soak பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஆனியன் ஒன்னு பெருசு எடுத்துர்க்கேன். அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். ஜிஞ்சர் ஒரு 1 inch அளவு எடுத்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். salt வச்சிருக்கேன். chilli வந்து ஒரு பெரிய chilli எடுத்து தின்னா chop பண்ணி வச்சிருக்கேன். Garlic வந்து தோல் உரிக்காம ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். Coriander leaves 1 teaspoon வந்து ஜீரகம் 1 teaspoon சோம்பு. இப்போ oil fry பண்றதுக்கு இப்போ எப்படி பண்றதுன்னு பாப்போம். Mixer jar எடுத்துர்க்கேன். 1 teaspoon ஜீரகம் 1 teaspoon சோம்பு இத நான் போட்டுட்டேன். ரெண்டு garlic pods தோல் உரிக்காம வச்சிருக்கேன். நான் இதையே ஆட் பண்ணிடுறேன். அந்த பாசி பருப்புக்கு தேவையான salt நான் இத போட்டுறேன். இதை ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டேன். இப்போ வந்து வெறும் பாசி பருப்பு தான், தண்ணி எதுவும் இல்லாமல் வெறும் பாசி பருப்பு மட்டும் நான் ஃபுல்லும் போட்டு குறக்குறேன். கோஸாக அரைச்சிக்கிறேன், நைஸாக அரைக்க வேண்டாம். பல்ஸ் மாதிரி கொடுத்து கோஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எதுவும் இருக்குது பருப்புலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ஓட்டையுள்ள ஏதாவது பிளேட் மாதிரியோ இதுலேயோ பவுல்லையோ போட்டிங்கன்னா கூட தண்ணியெல்லாம் கீழே போயிடும். மேலே இருக்க பருப்பு மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் வெறும் பருப்பு மட்டும் போட்டு அரைக்க போகிறேன். இதை மாதிரி கோஸாக அரைச்சிட்டேன் வாட்டரே ஊற்றாமல். இப்போ இதை நான் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு ஆனியன் சாப் பண்ணது, கறி லீவ்ஸ் கருகாப்பில் சாப் பண்ணது, 1 inch அளவு ஜிஞ்சர் அதை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அது கோரியாண்டர் லீவ்ஸு, chilli ஒன்று பெரிய chilliயை வந்து தின்னாக சாப் பண்ணியிருக்கேன். நான் இதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ கிட்ஸ் இருக்காங்க, chilli வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஒரு 1/2 teaspoonோ 1 teaspoonோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் பிசறிடுறேன். நம்ம மாவை இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா கலந்து இப்போ பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி சும்மா அப்படி கிள்ளி கிள்ளி சின்ன சின்ன பதுவாக போடலாம். பெருசாலாம் போட வேண்டாம். சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. நான் எல்லாமே திருப்பி இன்னொரு சைடு விடுறேன். போடாஸ்ல 2 sides நல்லா குக் ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ நான் அதை எடுத்து டிஷ்யூல வைக்கிறேன். அப்பதான் எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் அதில் அப்சர்வ் ஆயிடும். நான் இன்னொரு செட் ஒன்று போட்டு காட்டுறேன். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹைலெலாம் வைக்காதீங்க. ஹையில் வச்சா வெளியே தீஞ்சிரும், உள்ளே வந்து குக் ஆகாமல் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சா கரெக்டாக இருக்கும். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சீக்கிரமும் ரெடியும் பண்ணிடலாம். ஊரை மட்டும் வச்சிட்டோம்னா சோக் பண்ணிவிட்டு ஒரு 2 hours நல்லா பாசி பருப்பை சோக் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அவ்வளோதான், பாசி பருப்பு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் அரைக்கும் போது மட்டும் வாட்டர் எதுவும் இல்லாமல் ஃபுல்லுமே வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் பருப்பு பாசி பருப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதை சோக் பண்ண அந்த இதிலே அந்த ஊறி இருக்குல்ல அதுலேயும் நல்லாவே அரைப்பட்டுரும். நீங்கள் கோஸாக அரைச்சிக்கோங்க, ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம். இது வந்து ஆயில் கூட குடிக்கவே குடிக்காது. பாருங்கள், நான் ஊற்றின ஆயில் எல்லாம் அப்படியே தான் இருக்குது இதில் பேனில். இந்த குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும், கிட்ஸுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டோ ரெசிபீஸ்லாம் உடனே வரும். தேங்க்யூ, பாய்.